வணக்கம். நவராத்திரி குழு வைப்பதற்கான டிப்ஸ் இதோ பார்க்கலாம். குழு வைப்பவர்கள் அதன் முன் நவகிரக கோலம் போட்டால் அம்பாள் அனுகிரகமும் நவகிரக பலன்களும் கிடைக்கும். குழுவில் வைத்திருக்கும் பழைய பொம்மைகளின் மாலைகள் வளையல்களின் மீது பளபளப்பான ஸ்டிக்கர் பொட்டுகளை வைத்தால் அவை விளக்கு வெளிச்சத்தில் புதுப்பொலிவுடன் மின்னும். குழுப்படிகளில் நாம் துணியை மடித்து அதன் மேல்தான் பொம்மைகளை வைப்போம். அந்தந்த படிகளில் இருக்கும் துணி மீது சிறு ஆணி அடித்தால் சிறு குழந்தைகள் துணியை பிடித்து இழுத்தாலும் பொம்மைகள் கீழே விழாது. குழுப்படிகளின் ஓரங்களில் பேப்பரால் காஃபி கப்களை வாய்பாகத்தில் பசை தடவி கவிழ்த்து வரிசையாக அடுக்கி வைத்தால் கோட்டை மதில் போல அழகாக இருக்கும். குழுப்படிகளில் அகல பார்டர் போட்ட புடவைகளை போட்டு அதன்பின் பொம்மைகளை வைத்தால் படிகள் பார்டர் வைத்தது போல் அழகாக இருக்கும். குழுப்படிகளின் இரு பக்கங்களிலும் மாலை நேரங்களில் சிறு மண் அகல் விளக்குகள் ஏற்றி வைத்தால் தெய்வீகமாக காட்சி தரும். காய்கறி கடைகளில் முளைவிட்ட பயிர்கள் இருக்கும், அவற்றை குழுப்படிகளில் வைத்தால் வளர வளர நன்றாக இருக்கும். பழைய ஷட்டில் காக்கு பந்துகளின் அழகான தலைகளையும் ஆடைகள் போல் அமைந்துள்ள இறகுகளையும் கொண்டு விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட ராஜா ராணி ஆண் பெண் கோமாளிகள் மற்றும் கற்பனைக்கேற்ற வேறு பொம்மைகள் செய்து ஒளிவில் வைக்கலாம். வித்தியாசமாக அனைவரின் கவனத்தையும் கவரும். குழு வைக்கும் போது இயற்கை காட்சி உள்ள படத்தையோ அல்லது அழகிய பூக்கள் உள்ள காட்சிகளையோ பின்புறத்தில் வைத்தால் பேக்ரவுண்ட் டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். மரத்தூளில் பச்சை கலர் சாயம் கலந்து ஊற வைத்து உலர்த்திவிட்டால் பாசி படிந்த பாறைகள் போல் தெரியும். இதை கொலு பொம்மைகளுக்கு இடையே மலை காடு போன்ற இடங்களுக்கு பயன்படுத்தினால் அழகாகவும் இருக்கும், பசுமையாகவும் காட்சி தரும். குழுப்படிகளில் களிமண்ணில் வளர்ந்த புற்களை மொத்தமாக பெயர்த்து மலை போன்று செய்தால் 10 நாட்கள் ஆனாலும் இயற்கை காட்சிகள் பச்சையாக இருக்கும். குழுவில் வைக்கும் கலச குடத்தை சுற்றி பார்டர் ஒட்டவும். ஆங்காங்கே சமிக்கி மற்றும் குந்தன் கற்களால் அலங்கரித்தால் தங்க கலசம் போல் ஜொலி ஜொலிக்கும். குழுப்படிகளில் கிரிக்கெட் டென்னிஸ் கால்பந்து போன்ற விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொம்மைகளை வைத்தால் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். குழுவில் பொம்மைகளை அடுக்கி வைக்கும் பொழுது ஆதிலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி என்னும் வரிசையில் வைப்பது நல்லது. குழுவின் போது வெறும் பக்தி பாடல்கள் கர்நாடக கீர்த்தனைகளை மட்டுமே பாடாமல் லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி, அபிராமி அந்தாதி பாராயணம் செய்தால் இல்லத்தில் துர்சக்திகள் விலகும், தாம்பத்தியம் சிறக்கும், பகமை வறுமை விலகும். நம்மை குழுவுக்கு அழைத்தவர்கள் வீட்டுக்கு போகும்பொழுது நம்மால் முடிந்த அளவில் சிறிய பொம்மைகளை வாங்கி அவர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம். இதனால் நமக்கும் அம்பிகையின் அருள் கிடைத்தார்போல் ஓர் உணர்வு உண்டாகும். நன்றி, நன்றி, நன்றி.